பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். பத்திரப்பதிவு தொடர்பாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வயது முடியாதவங்க இருப்பாங்க. அவங்க தங்களோட சொத்தை வந்து தன் பிள்ளைகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அதை விற்கணும்னு நினைக்கும்போது பத்திரப்பதிவு அலுவலகம் போய் தான் அந்த சொத்தை விற்கணுமா இல்லை அதுக்கு வேறு ஏதாவது நடைமுறை இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா, ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கைதி அவர் வந்து தன்னுடைய சொத்தை வந்து விற்கணும்னு நினைக்கிறாரு இல்லை மாற்றி கொடுக்க நினைக்கும்போது அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிற தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க பத்திரப்பதிவு பண்ண நினச்சா என்ன மாதிரி முறைகள் வந்து இங்கே நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த சம்பவம் தொடர்பான ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்திருக்குது. கடந்த 21ஆம் தேதி அது தொடர்பான ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை குறித்த ஒரு முழு தகவல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலாக முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியை சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் உமாசங்கர் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது கடலூர் மத்திய சிறையில் வந்து தண்டனை பெற்று கொண்டிருக்கிறாரு. சில சொத்து பரிமாற்றங்கள் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலைகளுக்கு இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு வாரம் வந்து பரோல் வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மனுவை விசாரிக்கிற நீதி அரசர் எஸ்எம் ரமேஷ் எம் நிர்மல்குமார் இந்த விசாரணையை துவக்கும்போது மனுதாரருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனுதாரருடைய மாமியாவுடைய சொத்தை வந்து எமர்ஜென்சியாக விற்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால அவங்களுடைய கணவருடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது. அதனால் தயவுசெய்து அவங்களுக்கு பரோல் கேட்ட மாதிரி ஒரு வாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாதாடுறாரு. அவருடைய வாதத்திற்கு பதில் சொல்லும் விதமாக அரசு கூடுதல் வழக்கறிஞர் திருவடி குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஒரு கைதியை வெளியில் அனுப்புவதற்கு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கோ மற்ற விஷயத்துக்கு வெளியில் அனுப்புவதற்கு சிறை கண்காணிப்பாளர்களுக்கான உரிமை இருக்குது, அதை செய்யலாம் சிறைத்துறை. அதே சமயத்தில் அது மட்டும் ஆப்ஷன் இல்லை, பதிவு சட்டம் 1908 படி வர முடியாத ஒரு நபர் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு வர முடியாத ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நேரடியாகவே வந்து சந்தித்து பத்திரப்பதிவு பண்ணலாம். சிறையாக இருந்தாலும் கைதியாக இருந்தாலும் இல்லை உடல்நிலை சரியில்லாதவர்களாக இருந்தாலும் அந்த அவங்க இடத்துக்கே வந்து பத்திரப்பதிவை வந்து சார்பதிவாளர் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத அவர் அழுத்தம் திருத்தம் மேற்கோள் காட்டி பரோல் அவசியம் கிடையாது, இந்த இடத்துக்கே வந்து பத்திரப்பதிவை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீதிபதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதி அரசர்கள் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, உங்களுக்கு பரோல் வேணும் அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட சிறைத்துறை அதிகாரிகிட்ட நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, இல்லை இந்த இடத்துக்கு நேரடியாக வந்து பத்திரப்பதிவு மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சம்மந்தப்பட்ட சார்பதிவு அலுவலகத்தை சந்தித்து நீங்கள் அங்கே மனு கொடுத்து அவங்கள இங்கே வர வச்சு பத்திரப்பதிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த ஜட்மெண்ட் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த ஜட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்களுக்கு இதை குறித்து இன்னும் வந்து அதிக அளவில் விழிப்புணர்வு கிடையாது. இப்போ வீட்டில் ஒரு முடியாத நபர்கள் வச்சுருக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கவாத்தில் இருக்காங்க, எந்திரிச்சு போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்கள இங்கேருந்து நம்ம மெனக்கட்டு தூக்கிட்டு போய் சார்பதிவாளத்தை வச்சு தான் பத்திரப்பதிவு பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நடைமுறை இருக்குது, உடல்நிலை சரியில்லாதவங்களை நேரடியாக வந்த சார்பதிவாளர் சந்தித்து அவங்கள்ட்ட பத்திரப்பதிவுக்கான தேவையான எல்லா விஷயங்களையும் மேற்கொள்ளலாம். ஒரு கைதிக்கும் அதே தான், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இதே ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நம்ம பதிஞ்சிருக்கிறோம். ஜட்மெண்ட் காப்பி வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த தகவலை உங்களோட வச்சுக்காமல் மற்ற உறவுகளுக்கு இந்த விழிப்புணர்வு போயிடுச்சு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பகிருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.